லைஃப் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு. அதுக்கான காரணமா இருந்தவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ வசந்த் அவர்கள் நான் கேட்ட கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இந்து அவர்கள் ஆன்சர் சரியா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணகாந்த்ன்றவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டாக பண்ணாங்க. ஸோ மூணு நாலு கொஸ்டின்கள் கேட்டோம், எல்லாத்துக்குமே ஆன்சர் சரியா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பத்மான்றவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, சுதான்றவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் சூப்பர், எல்லாமே நல்லா போச்சு ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு லைவ் இருக்கு, மேக்ஸிமம் எல்லாமே கலந்துக்கோ பாருங்க. ஸோ அதிக கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா செம்மையான கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஓகேங்களா. சூப்பர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பேர் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பல, எங்கள் ஃபோட்டோஸ் நான் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். உண்மையான காரணம் ஃபோட்டோஸ் அனுப்பல. சப்போஸ் அனுப்பணுமா, இன்ஸ்டாகிராமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் அனுப்ப ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் குரூப் ஓப்பன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ நம்பர் கொடுக்கணும்னு நினச்சாலும் இன்ஸ்டாகிராம் ஐடியில் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆச்சு பண்ணலாம், கமெண்ட்லையும் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்மளுடைய செக் வந்தோம் ஸ்ட்ராங் டீம் ஸ்குவாட் மாதிரி ஒரு யூடியூப் சாரி வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட நான் கேட்டுக்கிற முக்கியமான ஒரு விஷயம், ப்ளீஸ் லைவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ லைவுக்கு இந்த வந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎம்முக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது ஏன்னா சிஎம்முக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வீடியோட எண்டில் ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம பேசுகிற அதிக விஷயம் பேச போகிறோம் ஓகேங்களா. அது மூலம் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஸ்கூல் ரீஓப்பனை பற்றி எல்லாருக்குமே ஒரு டவுட்ன்றது இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை கிளியர் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் கொரோனா வேக்சின்ன்றது இம்ப்ளிமெண்ட்டுக்கு வரப்போகுது. ஸோ அதில் பல சேலஞ்சஸ் இருக்குன்றது நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் ஓகேங்களா. ஸோ பல சேலஞ்சஸ் இருக்குது, பட் அது மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்கூல் ரீஓப்பன்ன்றது அக்டோபர் மாதத்துக்குள்ளேயே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா ஏற்கனவே ஹரியானா மாவட்டத்தில் ஜூலை 27 ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்கன்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே போல் ஸோ அந்த ஒரு வேக்சின்ன்றது கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஓகேங்களா, அந்த வேக்சின்ன்றது சரியாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா அக்டோபர் மாதத்துக்குள்ளே ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஸோ மேக்ஸிமம் 2 மந்த்தில் ஸ்கூல் ரீ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எஜுகேஷன் மினிஸ்டர் தரப்பில் இது சொல்லியிருக்காங்க. ஸோ லேட் ஆகும் சொன்னாங்க எஜுகேஷன் மினிஸ்டர், இல்லை நான் சொல்ல ஓகேங்களா. வேக்சின் வந்தால் கூடிய விரைவிலேயே ஸ்கூல் ரீ ஓப்பன் கன்ஃபார்மாக பண்ணுறோம் அக்டோபருக்குள்ளேயே ஓகேங்களா. ஸோ கொரோனா வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும் அதெல்லாம் ஓகே, பட் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டா இது வந்து ஓகேனா கன்ஃபார்மாக கூடிய விரைவிலேயே ஸ்கூல் ரீ ஓப்பன் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸை சொல்கிறதுக்கு ஓகேங்களா. ஸோ கர்நாடகாவில் புது தேர்வு வச்சுருக்காங்க, 32 மாணவர்களுக்கு கொரோனா அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. ஸோ நல்லவேளை தமிழ்நாட்டில் புது தேர்வுன்றது வைக்கல, ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் சிஎம்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ சிஎம் எடுத்த பெஸ்ட் டிசிஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சப்போஸ் கர்நாடகாவில் கொரோனாலாம் குறைஞ்சக்கு அப்புறம் தான் புது தேர்வுன்றது லைட்டாக வச்சாங்க ஓகேங்களா. ஸோ அங்கேயே 32 மாணவர்களுக்கு கொரோனா வந்திருக்கு. சப்போஸ் தமிழ்நாட்டில் கொரோனா வச்சிருந்து என்ன ஒரு நிலைமை நடந்திருக்கிறது நம்ம எல்லாருமே கிளியராக புரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 32 மாணவர்கள் சொல்கிறத 32 குடும்பங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப கஷ்டமாக கூடிய விரைவிலே கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஜஸ்ட் பெஸ்ட் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ பொது தேர்வு மாணவர்களுக்கு கொரோனா, அது மட்டும் இல்லாமல் அங்கே உட்காந்து இந்த ஆலை எல்லா அதாவது ஹாலில் இருக்கிற பசங்க எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் பிரேக்கிங் நியூஸ்னா இப்போதைக்கு கர்நாடகாவில் இந்த 32 குழந்தைங்க தான். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. 10th பப்ளிக் பசங்களுக்கு கொரோனான்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே கொரோனா வர சுச்சுவேஷனில் ப்ளீஸ் கொஞ்சம் அவேராக இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ வென் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைவ் கரெக்டாக ஷார்ட் ப்ளீஸ் 7:00. தேங்க்யூ.